வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வந்திருக்கிற கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, சைல்டுக்கு ரீடிங் ஹேபிட் எப்படி செட் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. இது போக பல பெற்றோர்களோட குவெஸ்டின்ஸ் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு டீச் பண்ணலாம் அப்படின்னு ஆன்லைன்லையும் மற்ற இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. சைல்டு 6 வயசுலேயே வந்து பெரிய பெரிய புக் படிக்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. இது வந்து சயின்டிஃபிக்காக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ரீடிங் அப்படின்றது வந்து இது ஒரு லாங் டேர்ம் ஸ்கில். இது வந்து சடனாக நீங்கள் வந்து வெறும் அடையாள அட்டைகள் காட்டினீங்க அப்படின்னா குழந்தை வந்து ரீட் பண்ணாது. ரீடிங்க்கு முன்னால் குழந்தைங்களுக்கு வந்து தசைகளில் நிறைய வளர்ச்சிகள் தேவை இருக்கும். ஏன்னா ரீடிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பர் பாடி லோவர் பாடி ரெண்டுமே நல்லா டெவலப் ஆகியிருந்தால் தான் ரீடிங் வரும். லோவர் பாடிக்கும் ரீடிங்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து ஒவ்வொரு லிம்ப்லேருந்தும் இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் அது டெவலப் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி அனுபவங்களை அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், 3 மாதத்துலேருந்தே ஃப்ளாஷ் கார்டு காட்டலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. சயின்டிஃபிக் பேஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு சில சில்ட்ரனுக்கு எந்த மெத்தட் கொடுத்தீங்கனாலும் செட் ஆகலாம், ஆனால் இது எல்லா சைல்டுக்குமே செட் ஆகாது. இதில் மெயினாக புரிஞ்சுக்குங்க, ஒரு குழந்தைக்கு வந்து ஃபிசிக்கலாக நிறைய பாண்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கணும். ஒரு சைல்டு நல்ல ரீடர் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் செக்யூர் என்வாயர்மெண்ட்டில் தான் அவங்களால அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், ஏன்னா ஒரு ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு வந்து ஹாப்பியாக இருக்கும்போது, இமோஷ்னலாக ஹாப்பியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புது அனுபவங்கள் ட்ரை பண்ணணும், புது விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம லிமிட் பண்ணிட்டோம், எப்போவுமே சர்வைவலில் திட்டிக்கிட்டே இருக்கோம், மிரட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ரீடிங் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், நிறைய ஓடி விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும், குறிப்பாக க்ராலிங் இருந்திருக்கணும், தவழ்ந்து போயிருக்கணும். இது எப்போவுமே நான் நிறைய செக்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன், க்ராலிங் வந்து டைரெக்டாக ரீடிங் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் வந்து நிறைய க்ராலிங் உண்டான சான்சஸ் கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தரையில் விடுறது கிடையாது, அவங்கள எப்போ பார் கார்பெட்டட் சர்ஃபேஸில் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரீடிங்கில் அது வந்து டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். மூணாவது விஷயம், அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள், ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வந்து கண்களை வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணாது, ஐஸ் வந்து டெவலப் ஆகிறது மூவ்மெண்ட் எல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கை குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னோட வாய் வச்சு தான் எல்லா விஷயங்களையும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் வாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நரம்பு எண்கள் மேக்ஸிமம் அங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், அது மூலமாக தான் அந்த அனுபவத்தை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அந்த ஏஜில் இருக்கக்கூடிய சைல்டில் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சைல்டுக்கு நீங்கள் அடையாள அட்டைகள் காட்டினீங்கன்னா அது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், கைகள் வச்சு தான் அவங்க வந்து அனுபவ ரீதியாக ஒரு வேர்ல்டை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு பொருள் வந்து எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே மவுத் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கையை வச்சு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து இப்படி டச் பண்ணி பார்க்கறது, திரும்ப திரும்ப அதே பொருளை எடுக்கிறது, திரும்ப ஒரு பையில் வைக்கிறது, இந்த மாதிரி அவங்க வந்து கேம்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து பெற்றோர்களாக என்ன நினச்சிக்கிறோம்னா, பசில்ஸ் வாங்கி கொடுத்துட்டோன்னா அது வந்து நல்ல பிரெயின் டெவலப் பண்ணும் அப்படின்னு. பசில்ஸோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன், தன்னோட உலகத்தை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் டெவலப்மெண்ட்ஸ் வரும். ஏன்னா பசில் அப்படின்னும் போது வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர், அது அதில் வந்து பெரிய மாற்றங்கள் ஒன்றும் கொண்டு வர முடியாது. ஆனால் எக்ஸ்ப்ளோரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருளை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும்னு அந்த பிரெயின் வந்து டெவலப் ஆகும். ஸோ ரீடிங் வரணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் தான் முக்கியமே வெளியே, வெறும் பசில் சால்விங் தேவை இருக்காது. ஸோ இந்த ஒரு ரோலுக்கு வந்து நீங்கள் நிறைய கேம்ஸும் கிரியேட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலான்னா, ஒரு சாதாரண பையில் வந்து நிறைய பொருள் ஒழிச்சு வச்சுட்டு குழந்தைய வந்து கையை உள்ள விட்டு என்ன இருக்கு இதுல அப்படின்னு ஜஸ்ட் த்ரூ டச் அப்படின்றது கெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டீரியோனாசிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ஸ்டீரியோனாசிஸ் டெவலப் ஆனாதான் அவங்களுக்கு வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்கும் அப்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸுமே டெவலப் ஆகும், மற்றபடி நிறைய ஸ்கில்ஸுமே அதில் வந்து டெவலப் ஆகும். நான் நீங்களாம் வளரும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கரண்ட் கட் ஆகும், அப்போ கேண்டில் தேடுறதே வந்து நம்மளுக்கு ஸ்டீரியோனாசிஸ் தான். வீட்டில் வந்து எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து இந்த இருட்டில் வந்து தேடுறதே வந்து ஒரு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா விஷுவல் சென்ஸ் இல்லாம த்ரூ அனதர் சென்ஸ் வந்து நம்ம வந்து வேர்ல்டை வந்து புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த சென்ஸ் நீங்க டெவலப் பண்ண ரீடிங் உண்டான அந்த அடிப்படை வந்து கொஞ்சம் ஸ்லோவா பிக்அப் ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது விஷயம், நீங்கள் வந்து நிறைய கேஜெட் டைம் கொடுக்காதீங்க. லிமிட்டெட் ஸ்பேஸ்லேயே ரீடிங் பண்ணி குழந்தை பழகிருச்சுன்னா ஐ மூவ்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சரியானபடி செட் ஆகிருக்காது. ஏன்னா விஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இனிஷியலாக சைல்டுக்கு வந்து சரியானபடி ஒரு பொருள் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸோ ப்ராசஸோ கொடுக்கல, தனிப்பட்ட முறையில் வந்து ஈச் ஐ வந்து தனி
சிக்னல்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போகும். அப்புறம் தான் ரெண்டுமே சேர்ந்து ஒரே இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கும். அதுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் அவங்க வந்து பார்த்து பழகணும். நிறைய டைம்ஸ் நம்ம லிமிட்டடாக ஒரு ஸ்க்ரீன்லேயே எல்லாத்தையுமே கொடுக்கும்போது அந்த மூவ்மெண்ட்ஸ், ரீடிங்க்கு தேவையான அந்த மூவ்மெண்ட்ஸும் தசைகளுக்கு உண்டான வளர்ச்சியுமே இல்லாமல் போயிடும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாலே லாங் டேர்மில் ரீடிங் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய வெளியே கூட்டிகிட்டு போய், இப்போ ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அதை பார்க்க விடுங்க, ஒரு பால் தூக்கி போட்டால் அது ஓடி போய் அவங்க வந்து பிடிக்கிறதுக்குள்ளே அதை வந்து ட்ராக் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ரீடிங்க்கு உண்டான அந்த பேஸ் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். இது போக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைல்டுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வெளியே வந்து போர்ட்ஸ், பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து காட்டுறது ஹேபிட்டாக செட் பண்ணலாம். நீங்கள் இது வந்து ஐஸ் பைன்ற கேம்லாம் விளையாடிருப்போம். இந்த நான் வந்து ஒரு பொருள் பார்க்குறேன், அதுக்கு வந்து இந்த கலர் இருக்கும், இந்த ஷேப் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சைல்டு வந்து தன்னோட என்வாயர்மெண்ட்டை தேடி அந்த பொருளை மட்டும் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரிலாம் கேம்ஸ் விளையாடும் போது அந்த லொக்கேஷன் அப்படின்றது அவங்களுக்கு செட் ஆக முடியும். அதாவது எப்படின்னா, ஒரு வேர்ட், இப்போ ஒரு புக்லேயே ஒரு வேர்ட் பார்க்குறாங்கன்னா அந்த வேர்டை மட்டும் கவனித்து ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் டெவலப் ஆகும். சின்ன வயசில் நம்ம எல்லாம் இது விளையாடிருக்கோம், பட் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கேம்ஸ் நம்ம வந்து கொடுக்காம போயிடுறோம். இது போக நீங்கள் ஹைடன் சீக் விளையாடலாம். ஹைடன் சீக் விளையா கண்ணாமூச்சியெல்லாம் விளையாடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சைல்டு வந்து ஒரு பர்சன் எங்கே ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்லாம் திங்க் பண்ணும்போது இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, லேட்டரான அவங்க ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்கும். அதாவது இதை படிக்கிறோம், இது வந்து இந்த சிச்சுவேஷனில் பொருந்து இங்கே பொருந்தாது அப்படின்றதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு அந்த கேம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரீடிங்க்கே போக முடியும். அடையாள அட்டைகள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து மொழிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து வேறு மாதிரி போகலாம். பிரெயின் நேச்சுரலாக ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டில், ஸ்டிமுலேட்டட் என்வாயர்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா தானாக ரீட் பண்ண கற்றுக்கும். இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கலனா கூட தானாக ரீட் பண்ண கற்றுக்கும். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா, ஸ்டிமுலேஷன் ரொம்ப இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, தேவை இருந்தால் நீங்கள் அடையாள அட்டைகள் யூஸ் பண்ணலாம். தமிழ் ஹிந்தி போல மொழிகள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பியூர் ஃபோனட்டிக் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு எழுத்துக்கு ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்கும். இப்போ கா அப்படின்னு எழுதுனா அதுக்கு ஒரு ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்கும். இங்கிலீஷ் வந்து அன்ஃபோனட்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நிறைய, அதாவது 26 லெட்டர்ஸில் வந்து 44 சவுண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் ஒரே மாதிரி ரூல்ஸ் வந்து எப்போவுமே பயன்படாததுனால நம்ம வந்து வெறும் ஃபோனட்டிக் டீச்சிங் மட்டும் பண்ணக்கூடாது, அதோட சேர்ந்து சைட் வேர்ட் ரீடிங்கும் பண்ணலாம். சைட் வேர்ட் அப்படின்னும்போது ஒரு வார்த்தையை வந்து ஃபோட்டோ மாதிரி மனசில் பதிவு பண்ணிக்கிறது. அது வந்து நீங்கள் நல்ல டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்க, இல்லை நல்ல ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா, சைட் வேர்ட்ஸ் ஃபோனட்டிக் வேர்ட்ஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும்போது சைட் வேர்ட்ஸ் சைட் வேர்ட்ஸ் ஆகும், ஃபோனெட்டிக் வேர்ட்ஸ் ஃபோனெட்டிக் வேர்ட்ஸ், அதாவது டிகோட் பண்ணி சவுண்ட் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா தான் இங்கிலீஷில் வந்து ரீடிங் ஹேபிட் செட் ஆகும். இதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. எவ்வளோ சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்குறது. இது வந்து ரிசல்ட் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸாக இருக்கக்கூடாது, ஸ்டிமுலேஷன் மேலே ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ப்ரோக்ராம்ஸில் வெறும் ரீடிங் ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணுற ப்ரோக்ராம்ஸாக இருந்தால் அது சூட்டபிளாக இருக்காது. விளையாட்டும் இருக்கணும். ப்ளே அலாங் வித் ஃபோனட்டிக் அண்ட் சைட் வேர்ட் ரீடிங் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் லாங் டேர்மில் அது கொடுக்கலாம். பட் மோர் இம்பார்ட்டண்ட், நீங்கள் வந்து நிறைய கதைகள் குழந்தைங்களுக்கு சொல்கிறது, அதே சமயத்தில் அவங்கள வந்து கதையை சொல்ல விடுறது, நீங்கள் அவங்களுக்கு வந்து ரீட் பண்றது, அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து ஆடியோ புக்ஸ் அப்படின்றது கொடுக்கறது, இதெல்லாமும் அதுல வந்து ஸ்டெப்ஸா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ரீடிங் வந்து ஹேபிட்டா செட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல், நம்மளுமே ரீடர்ஸா இருக்கணும். நம்மளே வந்து அந்த ரீடிங் ஹேபிட் மாடல் பண்ணல, நம்மளே ரீட் பண்ணல அப்படின்னா சைல்டு கண்டிப்பா ரீட் பண்ணாது. இப்போ நிறைய பெற்றோர்கள் நிறைய தேவையில்லாமல் புக்ஸ் வாங்கி எப்போ பார் சைல்டுக்கு ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவுமே வந்து ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகிடும், சைல்டுக்கு வந்து அது வெறுப்பாக கூட மாறிடலாம். எந்த ஒரு நியூ ஹேபிட் செட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். ரெண்டாவது உங்கள் ஹோம் என்வாயர்மெண்ட், ஸ்கூல் என்வாயர்மெண்ட் ரெண்டுமே அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பேலன்ஸ்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டிமுலேஷன் கொடுத்தீங்கனாலும் சைல்டுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லாங் டேர்மில் ரீடிங் டெவலப் பண்ணலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.